வட்டிகளில் பலதரப்பட்ட வட்டிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி. ஆனால் இதெல்லாம் இப்போ பழசாய் போச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாரையும் பயமுறுத்துகிற வகையில் ஒரு புதிய வட்டி ஒன்று உருவெடுத்திருக்கு. அதற்கு பேர் ஜெட் வட்டி. நாமக்கல் மாவட்டத்தில் வெறும் 50,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க ஒரு பெண்மணி. ஆனால் 50 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த வித்தியாசமான கேஸை போலீசார் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தன்னுடன் நட்பாக பழகிய பெண்ணுக்கு அவசர தேவையாக 50,000 ரூபாய் கடனாக கொடுத்து அவரிடமிருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை பறித்துள்ளார் இந்த மலர்கொடி. இவர் பணம் பறித்த விதத்தை பார்த்து போலீசாருக்கே தலை சுற்றியுள்ளது. கந்து வட்டி, மீட்டர் வட்டி எல்லாம் போய் ஜெட் வட்டியில் பணம் பறித்துள்ளார் மலர்குடி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த களங்காணியைச் சேர்ந்தவர் மரகதவல்லி. இவர் மகன் அமெரிக்காவில் பணிபுரிகிறார். அருகில் உள்ள காளப்ப நாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் மலர்குடி. இவர் கணவனை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இருவருக்கும் இடையே கடந்த 10 ஆண்டுகளாக நட்பு இருந்துள்ளது. இந்நிலையில் மரகதவள்ளி தனது சொந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்காக 30 லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் வாங்கியுள்ளார். மேலும் பணம் தேவைப்படவே தனது தோழியான மலர்கொடியிடம் 2013 ஏப்ரல் மாதம் 50,000 ரூபாய் கடனாக வாங்கினார். இந்த தொகைக்கு 60%, அதாவது மாதத்திற்கு 30,000 ரூபாய் வட்டி என கூறியுள்ளார் மலர்கொடி. காளப்பநாயக்கம்பட்டியில் இருக்கிற மலர்கொடிங்கிற லேடி கிட்ட 50,000 அவசர தேவைன்னு 50,000 வாங்கினேன். அந்த 50,000 கந்து வட்டி 10 நாளைக்கு 10,000 கந்து வட்டிங்கிறது இவ்வளோ விவரங்கிறது எனக்கு தெரியாது. இவ்வளோதான் கந்து வட்டிங்கிறது தெரியாமல் நான் வாங்கிட்டேன். அந்த அம்மா அந்த 50,000 ரூபாயை அப்படியே அதிகப்படுத்தி ஒரு லிமிட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. வீட்லேயும் சொல்ல விடல. ஏன்னா வீட்டில் இவ்வளோ வட்டின்னு சொன்னால் திட்டுவாங்கன்னு வீட்லேயும் இந்த மேட்டரையே பேச விடல. பார்த்துக்கலான்னு சொல்லி 2 ஏலை சீட்டு 1 லட்சம் ரூபாய் சீட்டில் சேர்த்தி விட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் சீட்டு 2 சீட்டில் சேர்த்தி விட்டு இந்த வட்டி தொகை, ஏலத்தொகை, சீட்டு காசு இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சீட்டு வந்து 50,000க்கு 50,000 தள்ளி எடுத்துக்குவாங்க. அந்த பணம் எந்த பணமும் என் கைக்கு வராது, அவங்களே வச்சுக்குவாங்க. அவங்களுடைய 50,000 வட்டி கணக்குக்கு வச்சுக்குவாங்க. இப்படியே ரொட்டீன் ஆகி போய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் 14 லட்சம் கணக்கு கட்டினாங்க. வாங்கிய கடனை அடைக்க 2 முறை தனியார் வங்கிகளில் மலர்கொடியே கடன் வாங்கியும் கொடுத்துள்ளார். மரகதவல்லியின் பெயரில் மகளிர் சுய உதவிக் குழுவை உருவாக்கி இந்த கடன்கள் பெறப்பட்டுள்ளன. பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் லோன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுல 1 லட்சம் கமிஷன், 9 லட்சம் ரூபாய என்னுடைய கந்து வட்டி கடனுக்கு வர வச்சுக்கிட்டாங்க. மீதி 5 லட்சம், அந்த 5 லட்சத்துக்கு மாசம் 1 லட்சம் வட்டி, அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகி 14 லட்சம் வந்துருச்சு. அந்த 14 லட்சத்துக்கு மறுபடியும் 2 பேங்க் லோன், அந்த 2 பேங்க் லோன்ல 7 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. 7,60,000 கொடுத்தாங்க. அந்த 7,60 1 லட்சம் கமிஷன் போக 6,60 கந்து வட்டிக்கு வர வச்சுக்கிட்டாங்க. இப்படியே ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி டிசம்பர் வரைக்கும் 36 லட்சம் ரூபா வாங்கிட்டாங்க. 36 லட்சம் வாங்கி அந்த 10 லட்சத்தையும் சேர்த்து 46,25,000 கேஷாக அவங்க பேங்க்லேயே வாங்கிட்டு போயிட்டாங்க. பேங்க்ல எடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க பேங்க் லோனு. லோன் எங்க பேர்ல, கடன் வந்து இந்த அம்மா, பணத்தை வந்து இந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க. மீண்டும் மீண்டும் ஜெட் வட்டி கடன் செலுத்தி மன உளைச்சலுக்கு ஆளான மரகதவள்ளி பக்கவாதத்தில் விழுந்து படுத்த படுக்கையானார். அப்போதுதான் நடந்த அனைத்தும் அவரது குடும்பம் மற்றும் உறவினர்களுக்கு தெரிய வந்தது. பேங்க்லேருந்து வந்து பணம் கட்டுறியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு பணம் பெறட்டுறதுக்கு முடியல, எங்கேயும் யாரிடம் போய் பணம் பெறட்ட வாங்க முடியல. அதனால் இவங்களுக்கு ஸ்டோன் பெயின் வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நான் மெட்ராஸ்லேருந்து வந்துட்டேன். வந்து அப்புறம் ஆஸ்பத்திரியில் கேட்கும்போது தான் இந்த மாதிரி பணம் வாங்கி எனக்கு வட்டி அதிகமாக போட்டு போனாலும் ஏமாற்றிட்டா அப்படின்னு சொன்னாப்புல. மேலும் 16 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறி மலர்கொடி சில நபர்களை அழைத்து வந்து மரகதவல்லிக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதையடுத்து மரகதவல்லி தரப்பில் போலீசாரிடம் உரிய ஆவணங்களுடன் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் மலர்கொடி மற்றும் கொலை மிரட்டல் விடுத்த கணேசன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.